Hi friends, welcome to my channel Madras Maja. So இந்த வீடியோ எதுக்குன்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்களும் வந்து என்னை நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. ஸோ ஆனால் வந்து என்னை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக தான், என்னை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்து சுய விளம்பரம் கூட சொல்லலாம், பச்சையாக இருக்கும். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ என்னை பற்றி சொல்லலாம், என் பேர் வந்து சுபாஷ், ஃபுல் நேம் வந்து நீலகண்டன் சுபாஷ், அதான் என் வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் நேமு. ஸோ இதுவரைக்கும் நான் வந்து பாடி பில்டிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ நிறைய காம்படிஷன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து கொரோனா டைம்னால இப்போ எதுவும் காம்படிஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து தான் காம்படிஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் பாடி பில்டிங் வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ அது வரைக்கும் நான் இப்போதைக்கு வந்து ஏதாச்சும் வ்ளாக்ஸு, என்னோடய டே லைஃப் வ்ளாக்ஸ், அதை நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வீடியோ எதை போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய ஜிம் வ்ளாக்ஸு, ஜிம் டூர் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம்னா, எதை பற்றி பேசுறது, மயிரை பற்றி தான் பேசணும். என்னடா மயிறு நசீமா பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ யாரை பற்றி நம்ம அசால்ட்டாக வந்து போட மயிருன்றோம், ஆனால் அந்த மயிறு வளர்க்குறது எவ்வளோ கஷ்டன்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ நானும் வந்து ஸ்கூல் காலேஜு, ஸோ இப்போது ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணுற வரைக்குமே என் முடி வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட்டாக தான் வச்சுருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 இயராக வந்து முடி க்ரோ பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன வேண்டுதலுக்காகன்னா சொல்லலாம், அட் த சேம் டைம் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட்காகவும் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இந்த முடி வளர்க்குறது பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், ஷார்ட்டாக தான் முடி வச்சுருப்பேன். இப்போ லாங்காக வளர்க்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களால் வந்து என்ன சொல்கிறது, லேட் நைட்டில் குளிக்க முடியாது, அடிக்கடி பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிலலாம் போயிட்டிங்கன்னா பயங்கரமாக டஸ்ட் அலர்ஜி ஆகும், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் முடி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து பப்ளிக்கில் நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு சிலவங்க வந்து ஓகே பையன் ஏதோ முடி வளர்க்குறான், இதை ஸ்டைலாக இருக்கான்னு நினச்சாலும் ஏதோ ஒரு 10% நினைப்பாங்க, மீதி 90% யாரும் அவன் பொறிய மாரி இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு கடைக்கடிக்கு போயிட்டு, நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணுது, நான் ஒரு கடைக்கடிக்கு போயிட்டு ஏய் தம்பி எறாது அப்படின்னா அவனுங்க தான் என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏதோ ஒரு ரவுடி மாதிரி பார்க்குறானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ எதுக்கிட அவன் மயிரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்களா, ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ஒரு திருப்பதி வேண்டுதலுக்காக போயிட்டுருக்கேன், அது போகும்போது முடி ஏற்றுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மயிரை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ என்னடா மயிறு மயிறுனு கேட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, அது வந்து ஒரு முடி, தமிழில் வந்து தூய வார்த்தை, முடிக்கு வந்து பேர் வந்து மயிறு. ஸோ அதுதான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த முடி பற்றி நிறைய பேர் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய செலவு பண்ணுறாங்க முடிக்கு, ஹேர் ஆயில்ஸு, கண்டிஷ்னர்ஸு, அப்புறம் வந்து நிறைய க்ரீம்ஸ் அது இதுன்னு போகிறீங்க. என்ன பண்ணாலுமே என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும், என்ன பண்ணாலும் மயிறு போகணுன்னா போய் தான் ஆகும், அதனால் உங்களால் தடுக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் கொட்டுற முடி கொட்டிட்டு தான் இருக்கும். ஸோ நான் வந்து அப்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இனிஷியல் டேஸில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹேர் கேர் சென்டருக்கு போனேன். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, முடி அப்போ கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. ஸோ அப்போ போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய முடி கொட்டுது மேடம், ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, சின்னதாக ஒரு இடத்துல வந்து முடியை கட் பண்ணிவிட்டு ஒரு ஏதோ ஒரு ஸ்கேன் மாதிரி ஒன்று எடுத்துக்காத்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு 6 வருஷத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா முடியும் கொட்டிடுவோம், நீங்கள் சொட்டையாகிடுங்க, நீங்கள் அதுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20-30,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஐயோ இவ்வளோ செலவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம். ஸோ எப்படியாவது நம்ம காசு செலவு பண்ணி பண்ணினோம். அது வந்து எல்லாருக்குமே இனிஷியலாக முடி கொட்டுறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம். ஸோ அது முடி கொட்டுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. ஸோ முடி கொட்டுறதுக்கான மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு, நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது, இல்லைன்னா நான் வந்து வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் முடி கொட்டுறதுக்கான மெயின் ரீசன் டஸ்ட் அலர்ஜி. நீங்கள் வெளில போனீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி. ஸோ வெளில போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வந்து கச்சி பிச்சு கட்டிட்டு போகலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, தேவையில்லாத ஒர்க் ப்ரெஷரு, இல்லைனா வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா வந்து வீக்லி டுவைஸ், ஒரு 2 வாட்டி நீங்கள் ஹேர் வந்து அழுக்காகாமல் குளிச்சிங்களானாலே உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதை விட்டுட்டு கண்ட ஷாம்பூஸு, ஏதோ ஒரு புது மார்க்கெட்டில் வர என்ன சொல்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஹேர் ஃபால்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், முடிவு வந்து பயங்கரமாக இல்லை அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினச்சிங்களேன்னா ஒன்றும் பண்ணாது. 20 மாட்டின்லேயே வந்து அமேசான் கார்டில் அழிச்சு தான் அவங்க வந்து பாதி காட்டியே அழிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து முடியை பற்றி வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் நிறைய வந்து தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தாலே வந்து முடி கொட்டாது. ஸோ நான் முடி வளர்க்குறது நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ஒரு ஸ்டேயாக தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சைடாக இந்த அளவுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பேண்ட் எடுத்து காட்ட மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஓரளவுக்கு நல்லா க்ரோத்தாக வச்ச முடி.
ஸோ அந்த லென்த்து வறுத்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைம் எடுக்கும், மினிமம் வந்து உங்களுக்கு 6 to 1 year வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அந்த லெவலில் தான் நான் முடி வளர்த்தேன். ஸோ இப்போ இதை எடுக்கிறதுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஹேர் கேர் டிப்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நான் முடி வளர்த்த கதை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கதையாக சொல்லியிருக்கேன், நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் இதுமாதிரி இதுக்கப்புறம் போடுற கண்டினியூஸான வீடியோஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் வேறு என்ன, வேறு எதுவும் இல்லை, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வேறு எதாவது சொல்கிறதான சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், பிடிச்சாதான் லைக் பண்ணுங்கள் சொல்லி சொல்லி பார்க்குறேன். ஆனால் யாரும் வந்து லைக் பண்ணுற மாதிரி தெரில, சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரில. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். ஓகே, கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.